Hi viewers, Namaste. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ். சோ கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு வார்த்தை இணைக்கிறதுக்கும் இது பயன்படும், இல்ல ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கும் பயன்படும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸோட இணைக்கிறதா இருந்தா என்ன மாதிரி வார்த்தைகள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வேர்ட் கே பாகர். கே பாகர் அப்படின்னா வெளியே அப்படிங்கறது அர்த்தம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்னா பாகர்னா வெளியே அந்தர்னா உள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ யூ ஆர் ரைட். உள்ளவா அப்படின்னு சொல்றதா இருந்தா அந்தர் ஆகும், வெளியில போ அப்படின்னா பாகர் ஜாவோ. சோ பாகர் அந்தர் அப்படிங்கிறது தான் வெளியே உள்ளே அப்படிங்கிற வார்த்தைகளுக்கான ஹிந்தி வேர்ட்ஸ். அப்ப ஏன் இப்ப நம்ம கே பாகர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் வெளியேன்னு சொல்லும் போது பாகர்னு சொல்லிடலாம், வீட்டுக்கு வெளியில யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்றது இக்கு அப்படிங்கிறது இணைப்பு வார்த்தையா தமிழ்ல பயன்படுது. இப்ப இதை ஹிந்தியில சொல்லும் போது கர்கே பாகர் கோன் ஹே அப்படின்னு சொல்றோம். சோ வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லும் போது அந்த இக்குக்கு ஈக்குவலண்டா கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சோ நார்மலா ஹிந்தியில இக்கு அப்படிங்கிறதுக்கான ஈக்குவலண்ட் வேர்ட் கோ அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த பாகர் அந்தர் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட எப்பொழுதுமே ஹிந்தியில கேங்கிறது தான் இணைப்பு வார்த்தையா பயன்படும். சோ நீங்க எந்த இடத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதா இருந்தாலும் சரி, இப்ப வீட்டுக்கு உள்ளே அப்படின்னா கர்கே அந்தர். சோ அப்படி இல்லாம ரூமுக்கு வெளியே கம்ராக்கே பாகர், சோ ரூமுக்கு உள்ளே கம்ராக்கே அந்தர். சோ அந்த இணைப்பு வார்த்தையா இக்கு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டா ஹிந்தியில கே அப்படிங்கிற வார்த்தை பயன்பட போகுது. ஒரு சில வார்த்தைகள் கூட கேங்கிறது பயன்படும், ஒரு சில வார்த்தைகள் கூட கீ அப்படிங்கிறது பயன்படும். சோ அதனால அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கும் போதே கே வருமா கீ வருமாங்கிறது சேர்த்தே நம்ம கத்துக்கலாம். சோ தட் நமக்கு பேசும் போது ஈஸியா இருக்கும். சோ பாகர் அப்படிங்கிற அர்த்தம் வெளியே அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பாகர் வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா போதும். வேற ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லி அதுக்கு வெளியில அதுக்கு உள்ள அந்த இக்கு உள்ளே இக்கு வெளியே அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கே பாகர் கே அந்தர் அப்படிங்கறத நீங்க பயன்படுத்தலாம். முதல்ல இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கே பாகர், கே பாகர் வெளியே, கே அந்தர், கே அந்தர் உள்ளே, கே ஊப்பர் மேலே, கே நீச்சே கீழே, கே சாம்னே முன்னால், கே பீச்சே பின்னால், கே சாத் உடன் கூட அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், கே பினா இல்லாமல், அவன் இல்லாமல், அது இல்லாமல். சோ இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்துல கே பினா வித்தவுட் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் ஆகும். கே பாஸ் அருகில், பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ் கே ஆக அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நம்ம. ஸோ அருகில் அப்படிங்கிற அர்த்தத்தில் கே பாஸ் பயன்படுத்தியிருக்கோம். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கே பாஸ்க்கு இடம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. ராம் இடம், அசோக் இடம் அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அதுக்கும் கே பாஸ் தான். இப்போ அசோக் இடம் எத்தனை ரூபாய் இருக்கிறது அப்படின்னா அசோக் கே பாஸ் கித்னா ரூபியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அருகில் இடம் அப்படின்னு ரெண்டு வேறு வேறு அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ திரும்பவும் ஒரு டைம் ப்ரொனவுன்ஸ் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. கே பாகர், கே அந்தர், கே ஊப்பர், கே நீச்சே, கே சாம்னே, கே பீச்சே, கே சாத், கே பினா, கே பாஸ், கே பஹலே, கே பஹலே முன்னால். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கே சாம்னேனா முன்னால் அப்படின்னு பார்த்தோம். இப்ப கே பெஹலே அப்படின்னா முன்னாள் அப்படின்னு பாக்குறோம். சோ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் வருது. சோ இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, நான் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாதுங்க. சாம்னே அப்படிங்கிறது பிசிக்கலா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருந்தா கே சாம்னே அப்படிங்கிற வார்த்தையும், பின்னாடி இருந்தா கே பீச்சே அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறோம். அப்படி இல்லாம ஒரு டைம் கம்பாரிசன்ல யூஸ் பண்ணும் போது முன்னாடி பின்னாடின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா கே பெஹலே கே பாத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் பெட்ரோல் பங்க் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா பெட்ரோல் பங்க் கே சாம்னே ஹூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இல்லை பில்டிங்க்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மக்கான் கே பீச்சே ஆவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். 10 மணிக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா 10 பஜே கே பெஹலே ஆயா அப்படின்னு சொல்றோம். 10 மணிக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா 10 பஜே கே பாத் ஆவோ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு டைம் கம்பாரிசன்ல முன்னாடி பின்னாடின்னு சொல்லும் போது கே பெஹலே கே பாத் அப்படிங்கிற வார்த்தையும், பிசிக்கலா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லும் போது கே சாம்னே கே பீச்சே அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படும். கேலியே
கேலியே அப்படின்னு சொன்னீங்கன்னா காக அப்படிங்கறத அர்த்தம். ராமுக்காக, அசோக்குக்காக, அர்ஜுன்காக அப்படின்னு சொல்றதா இருந்தா கேலியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். கே சிவா, கே சிவா, கே அலாவா, கே அலாவா, ரெண்டுத்துக்குமே தவிர அப்படிங்கறத அர்த்தம். இதை தவிர, அவனை தவிர, இவனை தவிர, உன்னை தவிர, அந்த மாதிரி சொல்றதா இருந்தா அதுக்கு வந்து கே சிவா அல்லது கே அலாவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். கே பாரேமே, கே பாரேமே, பற்றி, ராமை பற்றி, அர்ஜுனை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி, அந்த மாதிரி அந்த பற்றி அப்படின்னு சொல்றதா இருந்தா அபவுட் அப்படிங்கிற அர்த்தத்துல கே பாரேமே அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். கே பத்லே, கே பத்லே, கே பத்லே அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிலாக, அதற்கு பதிலாக, இதற்கு பதிலாக, உனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக, ஸோ பதிலாக அப்படின்னு சொல்றதுக்கு கே பத்லே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஸோ அப்படி இல்லாம கீஜாக அப்படிங்கிற வார்த்தையும் பதிலாக, அது அவனோட இடத்துல, ஸோ அவனோட இடத்துலன்றது என்ன அர்த்தம், அவனுக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி தான் திருப்பியும் வரும். ஸோ தமிழ்லையும் இடத்தில் பதிலாக ரெண்டு வார்த்தை வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கே பத்லே கீ ஜாகாக், ஜாகாக் வரும்போது பாருங்க கீ அப்படிங்கிறத இணைப்பு வார்த்தையா வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட similar meanings தான் வரும் உங்களுக்கு. கி ஓர், கி ஓர், ஆ கி தரஃப், கி தரஃப், இது ரெண்டுத்துக்குமே நோக்கி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ என்னை நோக்கி, உன்னை நோக்கி, ஸோ இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டை நோக்கி, ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி, அது அது டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதுக்கு வந்து கி ஓர் அல்லது கி தரஃப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். கி தரக், கீ தரக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை போன்று, இதை போன்று, ஸோ அதை மாதிரி இதை மாதிரின்னு பேசுகிறோம் இல்லைங்களா, என்ன என்ன மாதிரி அது மாதிரி சொல்றதுக்கு வந்து கீ தரக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், கவனிச்சுக்கோங்க. கே பஹலே, கே பாத், கே லியே, கே சிவா, கே அல்லாவா, கே பாரேமே, கே பத்லே, கீ ஜஹக், கீ ஓ, கீ தரஃப், கீ தரக். ஸோ இப்போ ராமை பற்றி அப்படின்னு சொல்றதா இருந்தா ராம் கே பாரேமே, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வினோத்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வினோத் கேலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படி இல்லாம எனக்காக இது பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்ப எனக்காக அப்படின்னும் போது மே பிளஸ் கேலியே அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. ஸோ மே கூட கே ஜாயின் ஆகும் போது என்ன வருங்கிறது நம்ம காக்கே கி கான்செப்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ மே கூட கே சேரும் போது மேரே அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ எனக்காக சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா மே கேலியேன்னு சொல்ல முடியாது, மேரே லியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நமக்கு இதுல எல்லாத்தையுமே கே அல்லது கீ வந்திருக்கு. ஸோ இந்த கே கீ கேத்த மாதிரி சப்ஜெக்ட் கூட ஜாயின் ஆகும் போது என்ன வருமோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சென்டென்சஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபியூ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். உசே கர்கே பாகர் ஃபேங்குதோ, உசே அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம், ஃபேங்க் அப்படின்னா எரிதல், வீசுதல். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் கர்கே பாகர் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே, ஸோ அதை வீட்டுக்கு வெளியில தூக்கி வீசு, தூக்கி எரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இசை கம்ரேக்கே அந்தர் ரக்கோ, இசை கம்ரேக்கே அந்தர் ரக்கோ, கம்ரா அப்படின்னா ரூம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கம்ரேனா ரூம்ஸ் ப்ளூரல் ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கம்ரா ஆள முடியக்கூடிய வார்த்தையை தொடர்ந்து இமீடியட்டா கே அந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கே, ஸோ ஆ கே ரெண்டு சவுண்டையும் சேர்த்து சொல்லும் போது கஷ்டமா இருக்கவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால ஹிந்தியில ஜென்ரலா நவுன்ஸ் ஆள முடியும் போது அதை தொடர்ந்து இமீடியட்டா கா, கே, கி, மே இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆ சவுண்ட் வந்து ஏவா மாறாது, கூட மேட்ச் பண்றதுக்காக ஏவா மாறும். சோ அப்படிதான் கம்ரேக்கே அந்தர் அப்படின்னு மாறி இருக்கு. கம்ராக்கே அந்தர் அப்படிங்கிறது தான் கம்ரேக்கே அந்தரா மாறி இருக்கு. சோ ரூமுக்குள்ளே அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர இது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. சோ இசை கம்ரேக்கே அந்தர் ரக்கோ அப்படின்னா இதை ரூமுக்குள்ள வை அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேரே சாம்னே ஆவோ, சோ மேரே சாம்னே அப்படின்னா என் முன்னால், ஆவோனா வா, சோ என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். துமாரே சாத் கோன் ஆத்தே ஹேன், துமாரே சாத் கோன் ஆத்தே ஹேன், கே சாத் அப்படின்னா உடன்னு நமக்கு தெரியும். சோ துமாரே சாத் அப்படின்னா உன்னுடன், கோன் ஆத்தே ஹேன், யார் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். ஹம் பானிக்கே பினா நகி ஜீ சக்தே ஹேன், ஹம் பானி கே பினா நகி ஜீ சக்தே ஹேன். ஸோ பானி அப்படின்னு சொல்லி சொன்னா தண்ணி அப்படிங்கறது அர்த்தம், ஜீ அப்படின்னா வாழ்தல் அப்படிங்கறது அர்த்தம். ஸோ பானி கே பினா அப்படின்னு சொல்லி சொன்னா தண்ணீர் இல்லாமல், நகி ஜீ சக்தே ஹேன், வாழ முடியாது. ஸோ நம்மளால தண்ணி இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
देन आपके पास कितने पुस्तक हैं, आपके पास कितने पुस्तक हैं, सो आपके पास அப்படினா உங்களிடம் कितने पुस्तक எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது உங்ககிட்ட எத்தனை book இருக்கு உங்ககிட்ட அப்படினு சொல்றதுக்கு आपके पास அப்படிங்கற word யூஸ் பண்றோம் சோ எத்தனை புத்தகங்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு कितने पुस्तक हैं அப்படினு சொல்லி sentence frame பண்ணிருக்கோம் रविवार के पहले भेज दो रविवार के पहले भेज दो रविवार அப்படினா ஞாயிற்றுக்கிழமை के पहलेனா முன்னால் भेज அப்படினா அனுப்புதல் भेज दो அப்படினு சொன்னீங்கனா அனுப்பி விடு அப்படிங்கறது அர்த்தம் சோ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் அனுப்பி விடு அப்படினு சொல்லிருக்கோம் அடுத்து इसके बाद उसके बारे में कुछ भी मत बोलो इसके बाद उसके बारे में कुछ भी मत बोलो इसके बाद அப்படினு சொன்னா இதற்கு பிறகு அப்படினு சொல்றோம் उसके बारे में அப்படினா அவனை பற்றி कुछ भी மத் போலோ எதுவும் பேசாத இதுக்கு அப்புறம் அவனை பத்தி எதுமே பேசாத அப்படிங்கற அர்த்தத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் सीता के सिवा सब लोग आते हैं அப்படி இல்லனா सीता के अलावा सब लोग आते हैं के सिवा के अलावा ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் தவிரங்கற அர்த்தத்துல சோ சீதாவ தவிர எல்லாரும் வராங்க அப்படிங்கற அர்த்தத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் आपका बेटा किसकी तरह है आपका बेटा किसकी तरह है सो உங்களுடைய மகன் யாரை போல் இருக்கிறான் பப்பா யா மம்மா சோ அப்பாவ போல இருக்கானா அம்மாவ போல இருக்கானா அப்படினு சொல்லி கேட்டிருக்கோம் சோ किसकी तरहனா யாரை போன்று அப்படின அர்த்தம் சோ மேரி तरह उसकी तरह किसकी तरहனா என்னை போன்று இவனை போன்று அவனை போன்று சோ तरह அப்படிங்கிறது போன்று அத போல அந்த மாதிரி அர்த்தத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் சோ இன்னைக்கு நாம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இத மாதிரி உங்களோட ஓன் சென்டென்சஸ் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க வேற ஒரு கான்செப்ட்ல நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாங்க धन्यवाद फिर मिलेंगे உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க சோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்